இந்தியாவில் கிரிக்கெட் விளையாடுவதற்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது நியூசிலாந்து அணி. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரை அந்த அணி இந்தியாவிற்கு எதிராக விளையாடி வருகிறது. முதல் 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி என ஒருநாள் தொடரில் சமனில் இருக்கிறது. கான்பூரில் நடக்கும் 3வது ஒருநாள் போட்டி மிகவும் முக்கியமான போட்டி என்பதால் எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மைதானத்துக்கு நேற்று பயிற்சிக்காக வந்த நியூசிலாந்து அணி வீரர்களுக்கு வித்தியாசமான முறையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்கின்றன. கடந்த ஒரு வாரமாக நியூசிலாந்து அணி 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியாவுக்கு எதிராக விளையாடி வருகிறது. முதல் 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி என ஒருநாள் தொடரில் சமநிலையில் இருக்கிறது. கான்பூரில் நடக்கிறக்கு 3வது ஒருநாள் போட்டியானது இந்த தொடரை தீர்மானிக்கும் போட்டி என்பதால் மிகவும் முக்கியமான போட்டியாக திகழ்கிறது. இதற்காக இரு அணிகளும் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் நியூசிலாந்து அணி பயிற்சி மேற்கொள்வதற்காக 3வது ஒருநாள் போட்டி நடக்க இருக்கும் கான்பூர் மைதானத்துக்கு வந்தது. அப்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஹோட்டலில் மிகவும் வித்தியாசமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தீபாவளி முடிந்த பின் அவர்கள் வந்ததால் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகை குறித்து விளக்கப்பட்டது. மேலும் ஹோட்டல் முழுக்க அலங்கரிக்கப்பட்டு நிஜமான தீபாவளியை அங்கு கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையில் கலந்து கொண்ட வீரர்கள் அனைவருக்கும் காவி நிறத்தில் துண்டுகளும் உடைகளும் கொடுக்கப்பட்டது. மேலும் பொட்டு, மாலை, பூ என எல்லாம் காவி நிறத்தில் தரப்பட்டது. இதனையடுத்து நியூசிலாந்து வீரர்கள் அனைவரும் மினி சாமியார்கள் போலவே காட்சியளித்தனர். 1000 அதிகமான விளக்குகள் ஏற்றப்பட்டு அவர்களுக்காக கேக்குகள் வெட்டப்பட்டன. அதன் பின் அந்த இடத்தில் சிறிய அளவில் ராமாயண நாடகம் நடத்தப்பட்டது. 12 பள்ளி மாணவர்கள் இணைந்து இந்த ராமாயண நாடகத்தை நடத்தினர். நியூசிலாந்து அணி வீரர்கள் புரியாத இடங்களில் சந்தேகங்களும் கேட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடத்திய தீபாவளி பண்டிகையை பார்த்து அதே போலவே இந்த வரவேற்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹோட்டல் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.